ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்க்கு இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் யூனிட் நான் அப்லோட் பண்ணிட்டேன். செகண்ட் யூனிட்டில் எஸ்ஏ ஷார்ட் ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயோகிராஃபி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ஸோ ப்ளீஸ் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓடி வந்துருங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பயோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பயோகிராஃபி அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க, இல்லை போயட் கூட இருக்கலாம், அவங்க மற்றவங்கள பற்றி எழுதக்கூடியது தான் பயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோ பயோகிராஃபின்னு என்னதுன்னு ஆட்டோ பயோகிராஃபியில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோகிராஃபி வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் பயோகிராஃபி அப்படின்றது ட்ரைடன் தான் இது பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்ட் பயோகிராஃபி அப்படின்றது ட்ரைடன். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1683. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருனா, ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் மென்ஸ் லைஃப், ஓகேவா, அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் பயோகிராஃபி அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. த லைஃப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மென்ஸ் ஆஸ் ஏ பிரான்ச் ஆஃப் லிட்ரேச்சர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் மென்ஸ் லைஃப் அப்படின்னும் போதே ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றின ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹரால்ட் நிக்கோல்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எ ட்ரூத்ஃபுல் ரெக்கார்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கம்போஸ்ட் ஆஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட், சரிங்களா? ஸோ இதில் ஒரு தனி நபர், ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன், அவர் ட்ரூத்ஃபுல்லான ஒரு பதிவு, சரிங்களா, ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு ரெக்கார்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஸோ அவருடைய கலை படைப்பாக அவர் வந்து இயற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, ஓகேவா, இயற்றப்பட்டது, ஐ மீன் அவர் அதை இது பண்ணியிருக்காரு, கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இயற்றப்பட்டது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்காலர், ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்காலர் படி பார்த்திங்க அப்படின்னா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பயோகிராஃபி டிஸ்கிரைப் பி அ மேன்ஸ் ஃபுல் லைஃப் இன்க்ளூடிங் த அக்கௌண்ட் ஆஃப் மேன் கேரக்டர் பிஹேவியர் அச்சீவ்மெண்ட் அண்ட் டெம்பரரி இவெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்காலர் எப்படி டெஃபினிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபி அப்படின்றது வந்து மேனுடைய ஃபுல் லைஃப் இன்க்ளூடிங் அதுக்குள்ளே இருக்குது, இன்க்ளூடிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுடைய கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அண்ட் டெம்பரரி ஈவெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர், அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர் தான். ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர் படி பார்த்திங்க அப்படின்னா, பயோகிராஃபி நாட் ஓன்லி டிஸ்கிரைப் ய மேன் லைஃப், ஸோ பயோகிராஃபி மேனுடைய லைஃப்பை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணலை, பட் ஆல்சோ கிவ்ஸ் அண்ட் இம்பர்ஷன்ஸ் டு த ரீடர், சரிங்களா? ஸோ ரீடருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான ஒரு இம்பர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எண்ணத்தை வந்து தோன்றிக்கிறாங்க ரீடர்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஆஸ் டெவலப்டு ரீசன்ட்லி. ஸோ பயோகிராஃபி அப்படின்றது வந்து ஒரு கலை வடிவத்தில் ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ரீசன்ட்லியாகவே, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வி ஹாவ் கிளாசிக்கல் பயோகிராஃபி சச்சஸ். ஸோ கிளாசிக்கல் பயோகிராஃபி எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ஸ் ஆஃப் சீசர்ஸ் பை சுட்டானியர்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பை பிளட்ராச் ரிட்டர்ன் இன் ஏன்ஷியன் டைம்ஸ், ஸோ இதுதான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய பயோகிராஃபியோடைய அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது, ஐ மீன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பயோகிராஃபி இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் லைஃப் ஃப்ரம் பர்த் டு டெத். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபி அப்படின்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ பயோகிராஃபியில் வந்து எப்படி சொல்லியிருக்கேன் நான், ஒரு சம்மன் இல்லாட்டி வந்து யாராவது போயட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பற்றி எழுத மாட்டாங்க, மற்றவங்கள பற்றி எழுதினா தான் பயோகிராஃபின்னு சொன்னேன். ஸோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்த் டு டெத் வரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த சென்ட்ரல் ஹீரோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் சென்ட்ரல் ஹீரோவாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சனாலிட்டி தான், ஓகேவா, அந்த பர்சனாலிட்டியோடைய அச்சீவ்மெண்ட் தான் சென்ட்ரலாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் பிக்சர் ஆஃப் எ சென்ட்ரல் ஹீரோ, இட் எக்ஸிபியூட்டட் த பர்சன்ஸ் விர்ச்சு அண்ட் ஃபால்ட்.
ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெய்த்ஃபுல்லான பிக்சர்ஸ், ஸோ அந்த உண்மையுள்ள பிக்சர்ஸ் நம்மளுக்கு எதை காமிக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஹீரோவுடைய அந்த சென்ட்ரல் ஹீரோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள அந்த பர்சனை பற்றின ஒரு நல்ல ஒரு விச்சூஸான ஒரு நல்ல ஒழுக்கங்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தவறு செய்கிற அந்த ஃபால்ஸையும் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் நெவர் ப்ரைசஸ் த சென்ட்ரல் ஹீரோ விச்சூஸ் நார் கண்டெம்ஸ் த ஃபால்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர் ப்ரைஸஸ் த சென்ட்ரல் ஹீரோ. ஸோ இதில் சென்ட்ரல் ஹீரோ வந்து ப்ரைஸ் பண்ணாது, ஸோ பாராட்டவும் பாராட்டாது அவங்க செஞ்ச நல்லதையும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அது தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கவும் கண்டிக்காது. ஸோ அதுதான் பயோகிராஃபி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஷுட் பி அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஸோ இது வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு, ஆனால் வந்து மர்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கிடையாது சரிங்களா. ஸோ வேறு ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி விச் டிஸ்கிரைப்ஸ் த ஈவெண்ட்ஸ் தட் மாடிஃபை த லைஃப் ஆஃப் த நேஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி வரலாற்றோடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. அது எதை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை மாடிஃபை பண்ணி, ஸோ அந்த தேசத்தோட நம்மளோட இது இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி காமிக்கிது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் வேல்யூ அண்ட் சோர்சஸ் டு ஹிஸ்ட்ரி கேர்லி சேஸ். ஓ கேர்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இஸ் த எசன்ஸ் ஆஃப் கவுண்ட்லெஸ் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எண்ணற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, ஸோ கவுண்ட்லெஸ் அப்படின்னும்போது எண்ணற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றின ஒரு இது சாராசம் தான் சொல்கிறாங்க ஓகேவா, சாரா இம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்யூர் அண்ட் இம்ப்யூர் பயோகிராஃபினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் பயோகிராஃபி அப்படின்றது இஸ் அ ட்ரூ ஓகேவா, கிவ்ஸ் அஸ் அ ட்ரூ அண்ட் பர்ஃபெக்ட் பிக்சர் ஆஃப் த இன்னர் லைஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் லைஃப் ஆஃப் த பர்சன். ஸோ பர்சனுடைய இன்னர் லைஃபும் சரி எக்ஸ்டர்னல் லைஃபும் சரி அது வந்து உண்மையாக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்சராக நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அதுதான் ப்யூர் பயோகிராஃபி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா சேம் ரீசன் அதே தான் வந்து இம்ப்யூர் பயோகிராஃபிக்கும். நெக்ஸ்ட்டு ப்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இம்ப்யூரிட்டினா என்ன. ஸோ ப்யூரிட்டி அண்ட் இம்ப்யூரிட்டி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வே ஹவு இட் டிஸ்கிரைப்ஸ் அ பர்சன் அண்ட் ஹவு இட் கலெக்ட்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் த இன்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸோ அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி காமிக்குது அந்த பர்சனை, அப்புறம் அது வந்து எப்படி நம்மளுக்கு கலெக்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்குது அதுதான் ஓகேவா. தேர் ஆர் ஃபியூ ரீசன் விச் மேக் எ பயோகிராஃபி இம்ப்யூர். இன்னும் சில ரீசன்ஸ் இருக்குது பயோகிராஃபியை வந்து இம்ப்யூர் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த ஆத்தர் மே லைக் டு ஹானர் த டெட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பர்சன் இறந்த பர்சனை வந்து ஹானர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்யணும். ஹார் டு ஹைட் த ஃபால்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இல்லை அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுகளை ஹைட் பண்ணிடணும் சரிங்களா, மறைச்சிடணும். செகண்ட் வந்து ஆத்தர் வியூஸ் என்னென்னா ப்ரிசப்ஷன்ஸ் அண்டு ப்ரீ ஜட்ஜஸிங் ஓகேவா. ஸோ செகண்ட் ஆத்தர் வந்து என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணணுமோ அவருடைய கருத்தையும் முற்றுக்கோளையும் அதில் இது பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் காசஸ் டு ரைட் பயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபி எழுத என்ன காரணம், ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வை டு த ஆத்தர் ரைட் பயோகிராஃபி, ஏன் ஆத்தர் பயோகிராஃபி எழுதுனாங்க. த ஆன்சர் இஸ் மேன்ஸ் அப்சர்விங் இன்ட்ரெஸ்ட் இன் மேன். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஆத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆத்தர் இல்லாட்டி ஏதோ ஒரு மேன் வந்து அந்த மேனோடைய இன்ட்ரெஸ்ட்டை அப்சர்வ் பண்ணனால தான் அவங்க பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. த ரைட்டர் ஃபீல் தட் ஹீ ஷுட் டிஸ்க்ளோஸ் சம்திங் தட் வில் செலிப்ரேட் த மெமரி ஆஃப் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் இட் வில் ஷோஸ் அ ரீடர் தட் ஹியூமன் நேச்சர் இஸ் த சேம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய உள்ள உணர்வுகள் இருக்குலையா ஸோ அதில் வந்து ரைட்டர் ஃபீல் பண்ணியிருக்காரு அது வந்து நம்மளுக்கு சம்திங் ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெமரிஸ் ஆஃப் இஸ் சப்ஜெக்டு அதுக்கப்புறம் வில் ஷோஸ் நம்மளுக்கு காட்டும் ரீடர்ஸ்க்கு வந்து அது வந்து காமிக்கும் தட் ஹியூமன் நேச்சர் இஸ் அ சேம் ஸோ ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் காட்டுறதுக்காக அவர் இந்த பயோகிராஃபி அப்படின்றது அதை ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பயோகிராஃபி ஆஸ் இட் ஆரிஜின் இன் மேன் இன்ஸ்டக்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளு உணர்வுகளை வச்சு தான் பயோகிராஃபி அப்படின்றத வந்து அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மாடர்ன் பயோகிராஃபிஸை பற்றி பார்க்கலாம் ஸோ பயோகிராஃபி அப்படின்றது ரிட்டன் டு செலப்ரேட்ஸ் அ லைஃப்ஸ் லைஃப்ஸை வந்து செலப்ரேட் பண்ணுறதுக்கு தான் பயோகிராஃபி எழுதியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறமேட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பர்சனை பற்றி எல்லாம் இருக்கும் சச்சஸ் பார்த்திங்கன்னா த ஃபிலாசபர் த கிங்கு வாரியர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க ஸோ ஃபிலாசபர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபிலாசபர் அப்படின்றது தத்துவவாதி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிங்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போர் வீரரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வாரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றியாளர் இதெல்லாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து வென் த ஃபார்ம் பயோகிராஃபி கேம் டு பி ரிட்டர்ன் தேர் வேர் ஒன்லி டூ பாப்புலர் டைப்ஸ் ஆஃப் பயோகிராஃபி ஆர் லைஃப்ஸ் த செயின்ட் லைஃப்ஸ் அண்ட் த கர்ட்லி பீப்புள் லைஃப் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பயோகிராஃபி வந்து எழுதும்போது ரெண்டு பாப்புலர் டைப் ஆஃப் பயோகிராஃபி இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று செயின்ட் லைஃபு இன்னொன்று வந்து கோர்ட்லி பீப்புள் லைஃப் அதுதான் ஸோ பட் லேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன் 17th சென்ச்சுரியில் இங்கிலீஷ் பயோகிராஃபி வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட்லி ரிட்டர்ன் அப்படின்ட்டு பார்க்கப்பட்டுச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு சம் ஃபேமஸ் அண்ட் பர்ஃபெக்ட் பயோகிராஃபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐசக் வால்டனுடைய லைஃப்ஸ் ரிட்டர்ன் பிட்வீன் 1642 and 1678 ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருந்தது நெக்ஸ்ட்டு டாக்டர் ஜான்சன்ஸுடைய லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸ் அதை பற்றி சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 19th சென்ச்சுரியில் தான் சம் கிரேட் பயோகிராஃபி வர் ரிட்டன் இன் இங்கிலீஷ்லாம் எழுதுனாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாக்ஹார்ட் ஸ்காட்டு அதுக்கப்புறம் கேர்லி ஸ்டெர்லிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராட் கேர்லி ஓகேவா இவங்கெல்லாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் மாடர்ன் டைமில் ஆத்தர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லிட்டன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்சி வந்து மேட் பயோகிராஃபி ரைட்டிங் ஏ பர்ஃபெக்ட் ஆர்ட்டாக வந்து இது பண்ணார் ஸோ பயோகிராஃபி ரைட்டிங்கில் ஒரு பர்ஃபெக்டான ஆர்ட் மேட் பண்ணது வந்து எந்த ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் ஸ்ட்ராட்சி தான் சரிங்களா மாடர்ன் டைமில் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ் குவீன் விக்டோரியா அண்ட் எமினன்ட் விக்டோரியன்ஸ் ஆர் பெஸ்ட் நோன் பயோகிராஃபிஸ் பை சி சாரி ஆஃப் லிட்டன் அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவீன் விக்டோரியா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு விக்டோரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் நோன் பயோகிராஃபிஸ் வந்து ஆஃப் லிட்டன்ட் இருந்து ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் பயோகிராஃபி ஹாஸ் பிகேம் அண்ட் எசென்ஷுவல் ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பயோகிராஃபி வந்து ஒரு எசென்ஷுவல் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக ப்ரெசண்டில் இருந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நம்ம பயோகிராஃபி எழுதுறதில்ல அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோகிராஃபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்தர் வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சப்ஜெக்டை பற்றி இன்வால்வ் ஆகும் அண்ட் பிலாங் த நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தர் ஸோ ஆத்தர் இருக்கார் இல்லையா ஸோ ஆத்தர் மே நாட் பி கண்டெம்பரரி டு ஹிஸ் சப்ஜெக்ட் அண்ட் தேர்ஃபோர் ஹி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கலெக்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஆத்தர் வந்து தன்னுடைய சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கண்டெம்பரரி ஒரு சமகாலத்துவ அந்த இதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எனவே ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துல்லியமான ஒரு 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 அக்யூரேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சேகரிப்பது ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈவன் தோ ஹி இஸ் கண்டெம்பரரி ஆஃப் இஸ் சப்ஜெக்ட், ஹி டஸ் நாட் லிவ்ஸ் வித் ஹிம் ஆல்வேஸ் அண்ட் ஸோ ஹி ஸ்ட்ரகிள் டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவந்தோ வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து சமகாலம் தான், அந்த கண்டெம்பரரி இது தான், பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய இதை பற்றி அவர் என்ன பண்ண மாட்டார், ஹி டஸ் நாட் லிவ் வித் ஹிம் ஆல்வேஸ், ஓகேவா, அவர் எப்போதும் அவருடன் வாழ மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஹி ஸ்ட்ரகிள், அதனால் அவங்க என்னவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருளின் தன்மையை பற்றிய ஒரு தகவல்களை மறக்க வந்து போராடுகிறார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எதுக்குன்னா, கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் த கேரக்டர்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ஹண்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பர்மெண்ட் அண்ட் சோஹான் இதெல்லாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வென் த ஆத்தர் இஸ் நாட் த சப்ஜெக்ட் கண்டெம்பரரி, ஸோ எப்போ ஒரு ஆத்தர் அந்த கண்டெம்பரரி சப்ஜெக்டில் இல்லையோ அவர் என்ன பண்ணுவார்னா, இமேஜின்ஸ் அ பேக்ரவுண்ட் டு ஹிஸ் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுடைய பேக்ரவுண்டை இமேஜின்ஸ் பண்ணுவார், அண்ட் ஹிஸ் இமேஜினேஷன் மே அக்கர் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் டைம். ஸோ அவருடைய இமேஜினேஷன்ஸ் ஃபுல்லாக எப்படி அக்கர் ஆகும்னா, அவருடைய ஓன் டைமை பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட்டு, தேர் ஃபோர் கண்டெம்பரரி வில் டேக் பிளேஸ் இன் ரைட்டிங், அதனால் கண்டெம்பரரி வந்து ரைட்டிங்கில் டேக் பிளேஸ் ஆகும், சரிங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, ஆத்தர் வந்து வெல் நோன் பர்சன் டு ஹிஸ் சப்ஜெக்ட், அவருடைய சப்ஜெக்ட்க்கு ஒரு ரொம்பவே ஒரு வெல் நோன் பர்சன் இவர். ஸோ ஹீ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட் இன் பீயிங் ஆப்ஜெக்ட், ஸோ ஒரு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக வந்து இது பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா, I will find difficulties in being objective, இல்லை ஓகேவா. நெக்ஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ், ரொம்பவே டிஃபிகல்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். ஸோ அதில் ஆத்தர் வில் ஹாவ் டு கம்ப்ளீட் ஏ பயோகிராஃபி வித்தின் த டைம் அண்ட் வித்தின் த லிமிட் ஆஃப் பேஜ். ஸோ ஆத்தர் அந்த லிமிட்டான பேஜில் அந்த லிமிட்டான டைம்குள்ளே அவரை முடிச்சிடணும். ஸோ அதுதான் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான டைம் அண்ட் ஸ்பேஸ், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து படிங்க எல்லாருமே. ஸோ பயப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லத்தையும் நான் முடிச்சிடுவேன். அண்ட் ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.